ஷபாத் ஷலோம் அண்ட் வெல்கம் டு தி வாய்ஸ் ஆஃப் தண்டர். இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு இந்த நாளில் நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு தோரா பகுதியை தியானித்து வருகிறோம். இந்த வாரம் நாம் 14வது தோரா பகுதிக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். இந்த தோரா பகுதியினுடைய தலைப்பு என்னென்னு பார்க்கும்போது வாஏரா வாயன்ரா வாயரா என்றதான் இந்த வார்த்தைக்கு பின்பு நான் தோன்றி என்று சொல்லி அர்த்தம். அண்ட் ஐ அப்பியர்ட் யாத்ராகும் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 35வது வசனம் வரை. இந்த தோரா பகுதியில் நான் பார்க்கும்பொழுது இதில் 6701 எபிரே எழுத்துக்கள், 6748 எபிரே வார்த்தைகள், 121 வசனங்கள், 222 வரிகள், 7 பகுதிகள் அடங்கியிருக்கிறது. இந்த தோரா பகுதியினுடைய 7 பகுதிகளில் இருக்க நிடம்பெறக்கூடியதான முக்கியமான சம்பவங்களை நாம் இங்கே பார்க்குறோம். 1வது பகுதியில் கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். மீண்டும் மோசே இடத்துல போன வாரம் தோரா பகுதியில் நாம் தியானித்தது போல அதே காரியத்தை மீண்டும் வெளிப்படுத்த, அப்புறம் பிதாக்களுக்கு நான் நிச்சயமாக வெளிப்பட்டேன், உங்களுக்கு என்னுடைய நாமத்தை ஹோவா இல்லைனா யாகவே என்று சொல்லி சொல்லியதான் ஞாபகத்தை நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2வது பகுதியில் பார்க்கும்போது வம்சப்பட்டியல் சொல்லப்படுகிறது. 12 கோத்திரத்தினுடைய தலைவர்கள் தலைவர்களுடைய வம்ச வழியாக வந்தவர்களுடைய பெயர்கள் அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. 3வது பகுதியில் பார்க்கும்போது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் பார்வனிடத்திலே போகும்படியாக அனுப்பிவிடுகிறார். 4வது பகுதியில் மோசேயும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் நிற்கிறாங்க. அங்கே தன்னுடைய கோலை போடக்கூடியதான சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமாக இந்த நைல் நதி ரத்தமாக மாறக்கூடியதான சம்பவத்தையும் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். 5வது பகுதியில் பார்க்கும்போது புழுதியிலிருந்து பேன்கள் எழும்புகிறதை இந்த வாதை தொடங்குகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. 6வது பகுதியில் பார்க்கும்போது வண்டுகள், கொள்ளை நோய், கொப்பளங்கள் இவைகளாம் வருகிறதை பார்க்க முடிகிறது. 7வது பகுதியில் பார்க்கும்போது அக்கினியும் கல்மழையும் பொழிகிறது. ஸோ இந்த 7 தோரா பகுதிகளில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த எல்ஷடா என்கிறதான பெயர் போன வாரமே நம்ம தியானித்தோம். எல்ஷடா என்கிறதான பெயர் கான அர்த்தம் என்னென்னா போஷிப்பிக்கிற தேவன். நமக்கு சிம்பிளாக ரொம்ப சாதாரணமான சர்வ வல்லவர் என்றதான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்டதான ஒரு பெயர் எல்ஷடாய். ஷடா என்று சொல்லி சொல்லும்போது பால் கொடுக்கக்கூடியதான மடி. இது ஏன் ஷடா என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பெயரை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர்கள்லாம் ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய போஷிப்பு, தங்களுடைய வாழ்வாதாரம் வந்து அந்த ஆட்டனுடைய மடியிலிருந்து தான் அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ கர்த்தர் நமக்கு கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொன்னார்னா, உங்களுடைய போஷிப்பு நானாக இருக்கிறேன், உங்களை போஷிப்பிக்கக்கூடிய, உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தாயினுடைய மடியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் அது எல்ஷடாங்கிறதான் நாமும் நமக்குமே பொருந்தும். கர்த்தர் நமக்குமே என்ன சொல்கிறார்னா, நானும் உங்களை எல்ஷடாயாக இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்களை போஷிப்பிக்கிற தேவனாக இருக்கிறவர்கள். குழந்தைக்கு தாயினுடைய பால் எவ்வளவு முக்கியமோ அதே போல கர்த்தர் நமக்கு இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு கேரண்டி கொடுக்குறார், வாக்கு கொடுக்குறார். இந்த காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோல் சர்ப்பமாக மாறக்கூடியதான இந்த ஒரு விஷயம். இதை வந்து நம்ம போன வாரமும் இதை பார்த்தோம். இது வந்து யெஷுவாவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்னறிவிக்கிறது என்று சொல்லி இந்த 2 அடையாளங்கள், கோலாக இருக்கக்கூடியது சர்ப்பமாக மாறுகிறது, மறுபடியும் கோலாக மாறுகிறது. இது எது குறிக்குதுன்னா, யெஷுவா பாவமாக மாறினார், மறுபடியும் அவர் வந்து உயிர்த்தெழுந்து நமக்காக பரிசுத்தமான தேவனாக தேவ சமூகத்தில் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய கை, மோசேயனுடைய கை வந்து தூய்மையாக இருக்கிறது, மறுபடியும் குஷ்டரோகமாக மாறுகிறது, மறுபடியும் தூய்மையாக மாறுகிறது. இதுவும் யெஷுவாவினுடைய அந்த அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது சொல்லி போன வாரத்தில் நாம் பார்த்தோம். ஸோ இந்த கோல் சர்ப்பமாக மாறுகிற இந்த ஒரு விஷயம் பாரோனுக்கு சர்ப்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பாரோனுடைய 2 விஷயங்களில் சர்ப்பம் ஏற்கனவே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்ன பார்த்தீங்கன்னா, பார்வனுடைய தலைப்பாகையில் சர்ப்பம் இருக்கும். அங்கே காணக்கூடியதான் இந்த பிக்சரில் பார்க்கும்போது பார்வனுடைய தலைப்பாகையில் சர்ப்பம் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மாத்திரமில்லை, பார்வனுடைய கோலிலும் கூட, பார்வனுடைய செங்கோலிலும் கூட சர்ப்பம் இருக்கும் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. பார்வன் எகிப்தினுடைய முழு அதிகாரத்தை பெற்றவனாக இருந்தான். அதனால தான் அவனுக்கு வந்து அந்த அவர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போக விட அவனுக்கு மனதில்லை. இது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற சத்ருவனுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அவன் இந்த உலகத்தில் தன்னுடைய ஆளுகை செலுத்தி கொண்டிருக்கிறான், இதுவரைக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறான். எப்போ ஆதாம் இடத்திலிருந்து அவன் பறித்தானோ அந்த அதிகாரம் இன்னும் அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, சத்ரு இந்த உலகத்தின் மேலே தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் எல்லாரையுமே அவன் தன்னுடைய அதிகாரத்து கீழாக, தன்னுடைய ஆளுமைக்கு கீழாக வைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த அதிகாரத்திலிருந்து மீட்கக்கூடியதான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோலாக இருந்ததான கர்த்தர் என்னவா மாறணும்னா, சர்ப்பமாக மாற வேண்டும். மாறி இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான அந்த அனைத்து சர்ப்பங்களையும் விழுங்கி அவர் மறுபடியும் கோலாக மாற வேண்டும். இந்த சர்ப்பத்தை விழுங்கக்கூடிய செயல் அவர் செய்தார். இங்கே அதை தான் பார்க்கிறோம்.
மோசை ஆரோன் போட்டதான் அந்த கோல் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கினது, பார்வனுடைய எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டதுன்னு சொல்லி நான் பார்க்கணும். விழுங்கின பிறகு அது மறுபடியும் கோலாக மாறிடுச்சு. இது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்வனுடைய கையிலிருந்து தான் இந்த கோல் யெஷுவாவை குறிக்கிறது. அவர் பாவமில்லை அறியாத ஒருவராக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் பாவமாக மாறினார், உலகத்தினுடைய அனைத்து பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டார். சுமந்து கொண்டு அவர் இந்த உலகத்தினுடைய பாவத்தினுடைய அதிகாரத்தை விழுங்கி என்ன பண்ணார்னா நமக்கு ஜெயத்தை கொடுத்தவராக இருந்தார். இதுதான் நம்ம பார்க்குறோம் ஏசாயா 53 2 வசனத்தில். அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவர் நமக்காய் வாதிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்ட மெசியா என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். தேவன் பாவமாக மாறி பாவத்தை விழுங்கி ஜெயம் பெற்றார் என்று சொல்லி நாம் இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக யெஷுவாவை நாம் அறிந்து கொள்கிறோம். ஓகே, இப்போ வாதைகளுக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். முதல் வாதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி ரத்தமாக மாறியது. இந்த நைலை குறித்து பார்க்கும்பொழுது இந்த நைல் நதி எகிப்தியர்களுடைய ஒரு பெருமை பெருமையின் சின்னமாக இருந்தது. பெருமை மாத்திரமல்ல, இது அவங்களுடைய செழிப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரணமாக இருந்தது. அதனால் இந்த நைல் நதியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா தெய்வமாக வணங்கினார்கள். இந்த நைல் நதி ஹப்பி என்று சொல்லப்படுகிறதான ஒரு தெய்வம் என்று சொல்லி அவர்கள் இந்த நைலுக்கு பெயர் வைத்து இந்த தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது இந்த உலகம் நமக்கு செழிப்பும் ஆரோக்கியமும் ஜீவனும் கொடுக்கும் என்று நாம் அநேக வேளையில் நாம் நம்பலாம். ஆனால் உண்மையான செழிப்பையும் ஜீவனையும் கொடுக்கக்கூடியவர் கர்த்தர் யெஷுவா மாத்திரமே என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் அவங்களுக்கு பெருமை என்று நினைத்தக்கூடியதான அந்த காரியத்தை கர்த்தர் வந்து ஒரு அருவறுப்பாக மாற்றினார். அந்த நைல் நதி முழுவதுமாக ரத்தமாக மாறினது. 7 வரைக்கும் ரத்தம்னா நமக்கு நல்லா தெரியும், கவிச்சு வாட அடிச்சிடும் ஒரு நாள். 7 யோசித்து பாருங்க, அவங்க பார்த்து அருவறுக்கத்தக்க வெறுக்கத்தக்கதான ஒரு கவுச்சு நிறைந்ததான ஒரு காரியமாக அந்த நைல் நதி மாறியது என்று சொல்லி நாம் வேதத்தில் இருந்து பார்க்கிறோம். ஓகே, இந்த நைலை குறித்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னன்னா இந்த தண்ணீர் ரத்தமாக மாறியது மோசை செய்ததான அடையாளம். இதே போல யெஷுவாவும் செய்கிறார். யெஷுவாவுடைய முதல் அற்புதம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். இது எதுக்கு அடையாளம்னா மோசையை காட்டிலும் பெரியவர் யெஷுவா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யெஷுவா செய்யக்கூடிய காரியத்துக்குரிய நிழலாட்டம் தான் மோசை செய்ததான ஒரு காரியம். இந்த தண்ணீர் ரத்தமாக மாறினதுக்கும் தண்ணீர் வந்து திராட்சரசமாக மாறினதுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரத்தமும் திராட்சரசமும் ரெண்டு ஒரே கான்செப்ட். உடன்படிக்கை செய்யும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ரத்தத்தோடு கூட செய்வார்கள், திராட்சரசத்தோடு கூட செய்வார்கள். திராட்சரசம் என்பது உடன்படிக்கை. நமக்கும் ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன்னு சொல்லி அவர் திராட்சரசத்தை தான் நமக்கு பருகும்படியாக கொடுத்தார் யெஷுவா. ஸோ இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு எப்படி செய்கிறார்னா இந்த திராட்சரசத்தின் மூலமாக செய்கிறார். இந்த திராட்சரசம் எதை குறிக்கிறதுனா ரத்தத்தால் செய்யப்படுகிறதான ஒரு உடன்படிக்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அடுத்தது 2 வாதிக்கு நேராக கடந்து வரும். இந்த 2 வாதி என்ன வாதி பார்க்கும்போது தவளைகள் எகிப்து முழுவதுமாக தவளைகளினால் நிரப்பப்பட்ட ஒரு தேசமாக மாறுகிறது. இந்த தவளை என்பது என்னன்னு பார்க்கும்போது இதுவுமே எகிப்தியர்கள் வணங்கக்கூடியதான ஒரு கடவுள். இந்த கடவுளுடைய பேர் என்னன்னா ஹெக்கெட். இந்த கடவுள் வந்து செழிப்பின் கடவுள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ப்ராஸ்பெரிட்டி, காட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லி அவர்கள் நினைத்து வணங்கி கொண்டிருந்தான ஒரு கடவுள். இதை மருத்துவச்சி என்று சொல்லி கூட அழைப்பார்கள் இந்த கடவுளை. இதை பார்க்கும்போது அவங்களுடைய எகிப்தில குழந்தைகள் பிறக்கும்போது இந்த குழந்தை பிறக்கக்கூடியதான அறையில இந்த கடவுளுடைய இமேஜ் இருக்குமா? ஏன்னா இந்த குழந்தை பிறக்கும் அறைக்குள் இந்த இமேஜ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜீவனை கொடுக்கக்கூடிய உயிர் கொடுக்கக்கூடியதான ஒரு கடவுள் என்று சொல்லி அவங்க நினைத்து வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல இந்த ஒரு தவளை மறித்து போனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரியதான ஒரு அபசகுணம், ஒரு பேட் ஓமன் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். இது உயிர் வந்து நைல் நதியிலிருந்து நைல் நதியாகிய ரத்தத்திலிருந்து பிறக்கிறது. ஒரு ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. ஸோ அந்த நைல் நதியாகிய ரத்தத்திலிருந்து தான் உயிர் பிறக்கிறது. ஸோ இந்த நைல் நதியின் நைல் நதியிலிருந்து வரக்கூடிய இந்த தவளைகளும் உயிர் கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து வணங்கினார்கள். ஆனால் எந்த தவளைகளை கடவுளாக அவர்கள் வணங்கினார்களோ அதே தவளைகளை கண்டு அருவறுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையாக மாறியது. வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள், அதனால் பூமி எங்கும் நாசம் எடுத்தது. நான் சொன்னது போல தவளைகள் மறிப்பதவர்களுக்கு ஒரு அபசகனமான ஒரு காரியமாக இருந்தது. ஒரு தவளை மறிச்சாலுமே அபசனம் நினைக்கிறவங்க வந்து எகிப்து முழுசுமே தவளைக்கு மறித்து போயிருக்கக்கூடியதான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் கடவுள் கிடையாது என்று சொல்லி அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். மோசேயும் ஆரோனும் முன்பதாக வந்து கூறின போது ஏற்றுக்கொள்ளாதவர்கள்,
இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும் பார்த்தா கூட என்ன பண்ணல, அவங்க இருதயம் தொடர்ந்து கல்லாக தான் மாறினது. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடியதான பக்குவம் அவர்களுக்கு வராதிருந்தது. ஸோ தவளைகள் தங்களுடைய வீடுகளிலும் எல்லா இடத்திலுமே இருந்தன. தவளைகள் தெய்வமாக மதித்ததை வெறுக்கும் நிலைக்குள்ளாக அவங்க என்ன பண்ணப்பட்டாங்கன்னா தள்ளப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸோ மூன்றாவது ஒரு வாதை, இந்த வாதை எங்கிருந்து பிறக்கிறதுன்னு பார்க்கும்போது மண்ணிலிருந்து பிறக்கிறது. ஆரோன் தன்னுடைய கோலை மண்ணின் மீது வைக்கிறார். மண்ணிலிருந்து என்ன ஆகுறதுன்னா பேன்கள் வெளியே வருகிறதுன்னு சொல்லி பார்க்கும். இந்த மண்ணையும் கூட அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள். இந்த மண்ணுடைய தெய்வம் என்னன்னா கேப் என்று சொல்லக்கூடியதான ஒரு தெய்வம், இதற்கு கேப் என்று பெயர் சொல்லி அளித்தார்கள், பூமியின் கடவுள். ஸோ இந்த வாதையில தான் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்திரவாதிகளால இந்த வாதைகள்லாம் பிறப்பிக்க முடியாதிருந்தது. ஸோ அவங்க வந்து பாரம் கிட்ட போய் சொல்றாங்க, இது வந்து கர்த்தருடைய விரல், கர்த்தருக்கு எதிர்த்து நம்ம போராட முடியாதுன்னு சொல்லி போய் சொல்லுகிறார்கள். இங்கே சிருஷ்டிப்பில் நம்ம பார்க்கும்போது எந்த புழுதியை கொண்டு கர்த்தர் மனிதனை உண்டாக்கினாரோ அதே புழுதியிலிருந்து வாதைகள் பிறக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. கர்த்தர் நன்மையான ஒரு காரியத்தை செய்யும்படியாக பயன்படுத்தின ஒரு பொருள், கீழ்ப்படியாமை நிமித்தமாக பெருமை நிமித்தமாக வாதைகளை கொண்டு வரக்கூடியதான ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ ஆரோன் மூலமாக செய்யப்பட்ட கடைசி வாதை இதுதான். இதுவரைக்கும் ஆரோனாலே செய்யப்படுகிறதான வாதைகளாக இருந்தன. இதுக்கு மேலே மோசை மூலமாக வாதைகள் பிறப்பிக்கப்படுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. பாரோனுடைய விட்டு கொடுக்காத தன்மை நம்ம பார்க்கிறோம். வாதைகளுக்கு பின் ஒவ்வொரு முறையும் பாரோன் மோசை அழைப்பித்து மன்னிப்பு கேட்டான். பின்பு மீண்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஒவ்வொரு வாதையும் போகணுன்றதுக்காக ஒவ்வொரு முறையும் மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, பாரோன் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனால் மறுபடியும் அது வாதை போன பிறகு மறுபடியும் இருதயம் கடினமாக மாறுகிறது. ஸோ இந்த ஒரு காரியத்துக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதித்தார்? நமக்கு அங்கே பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கும் போது கொடுக்கப்படுகிறதான அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பாரோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தரே ஏன் கடினப்படுத்தினார், கர்த்தரே அப்புறம் ஏன் அவங்கள வாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி எழலாம். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த எபிரேய பாதத்தை நம்ம வாசிக்க வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் பாரோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான எபிரேய பதம் என்ன, எக்ஸாக்டான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹசாக் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹசாக்ன்றதான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, டு பி ரெக்கவர்ட், டு ரிப்பேர், டு ஸ்ட்ரெங்தன். அதுக்கான வார்த்தை என்னன்னா ஒருவன் வந்து தன்னைத்தானே தேர்ச்சி மறுபடியும் எழும்பக்கூடிய, தன்னை சீர்படுத்தி தன்னை பலப்படுத்தி மறுபடியும் நிற்கக்கூடியதான. உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸிங் ரிங் யோசிக்கும், ரெண்டு பேர் கூட சண்டை நடக்குது. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாக் அவுட் பஞ்ச் ஒன்று கொடுக்குறாரு, அதில் விழுந்துடுறாங்க, ஆப்போசிட் பார்ட்டி வந்து விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே மறுபடியும் தன்னைத்தானே தேற்றி மறுபடியும் ஏஞ்சனாக்கா நான் மறுபடியும் சண்டைக்கு ஆயத்தமாகிறேன்றது அர்த்தம். இப்போ மறுபடியும் ஒரு நாக் அவுட் பஞ்ச் கொடுத்து இன்னொரு வாட்டி விடவை செய்தால் மறுபடியும் வந்து எழுந்திருக்கும் போது நான் மறுபடியும் சண்டைக்கு ரெடி ஆகிறேன்னு அர்த்தம். எழுந்திருக்கலன்னா கேம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அப்போது விட்டு கொடுக்காத தன்மை. இங்கே கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினான்னு பார்க்கும்போது அவர் ஆண்டவர் இருதயத்தை பாரோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தலை. ஆண்டவர் அவனுக்கு வெயிட்டிங் சான்ஸ் மட்டும் கொடுக்குறாரு, மறுபடியும் எழும்புறியா அப்படின்றதான இந்த கேப் மட்டும் கொடுக்குறாரு. ஹி கிவ்ஸ் யூ டைம் டு ரிகவர் அண்ட் ஸ்டாண்ட் பேக். ஆண்டவர் பொறுமையாக நிற்கிறார், நீ ஒப்பு கொடுத்துறியா இல்லைன்னா மறுபடியும் எழும்பி சண்டைக்கு நிற்கிறியா அப்படின்ற அந்த இடத்துல ஆண்டவர் மௌனமாய் நின்று கொண்டு இருக்கிறான். அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம், எபிரேய வார்த்தைக்கான அர்த்தம். அவர் வந்து பாரோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தவில்லை. அவர் யாருடைய இருதயத்தையும் கடினப்படுத்த முடியாது. நமக்கு சுய சித்தம், சுய விருப்பம் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தர் வந்து மாற்றி செயல்பட மாட்டார். எனவே அந்த இடத்துல இருதயம் கடினப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பாரோன் மறுபடியும் திரும்ப 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 கர்த்தருக்கு எதிராக எழும்பி நின்று போராடக்கூடியதான ஒரு மனப்பான்மை கொண்டவனாக மாறினான் என்று சொல்லி தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இதே காரியம் தான் பிற்காலத்திலும் கடைசி காலத்திலும் நடக்க போகுது. சத்துரு எளிமையாக அர்ப்பணிக்க மாட்டான், ஆண்டவனுடைய தோல்வியை ஈஸியாக ஒத்துக்கொள்ள மாட்டான். இதனால் அநேக வாதைகள் மேலே வரும். வெளிப்படத்தில் வாசிக்கிறது போல இந்த கடைசி ஏழு வாதைகள் மீண்டுமாக அவன் மீது வரும். ஒவ்வொரு வாதையும் ஊற்றப்படும் போது அவன் இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் கேட்பான், ஐயோ விட்டுருங்க, நான் ஒத்துறேன் நான் விட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒப்பு கொடுக்க மாட்டான் கடைசி வரைக்கும். இது அந்திகிறிஸ்துவனுடைய ஆவி, அவனுடைய குணாதிசயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் ஏன் வாதையை நிறுத்தினார்?
ஒவ்வொரு முறையும் அவன் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வாதை நிறுத்தப்பட்டது. மோசே போய் ஆண்டவரை கேட்கும் போது வாதை நிறுத்தப்பட்டது. ஏன் ஆண்டவரையும் வாதை நிறுத்தினார் என்றதான ஒரு கேள்வி மனதுக்குள்ளே எழுகிறது இல்லையா? ஸோ ஒவ்வொரு முறையும் பார்வோன் மன்னிப்பு கேட்கும்போது ஏன் தேவன் வாதையை நிறுத்தினார்? பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயம் தீர்ப்பவராக இருந்தார் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் இங்கு பார்வோன் மனம் திரும்புவதற்கு 10 முறை இரக்கம் செய்து மறுதருணம் கொடுக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, பழைய பாட்டில் கத்தர் வந்து நியாயம் தீர்க்கிற தேவன், வாதைகளை உண்டாக்குற தேவன், கடினமாக தண்டிக்கிறதான தேவன் என்று சொல்லி. இங்கே தண்டனையை காட்டிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவருக்கு நிகராக பெருமையாக நிற்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா 10 முறை சான்ஸ் கொடுக்குறார். 10 முறை மீண்டும் மீண்டுமாக அவன் வந்து மாறக்கூடியதான அந்த தருணத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த 10 முறையில் அவன் ஒரு முறையாவது அவன் மாறி இருந்தால் அவன் வந்து நிறைய காரியங்களை இழந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாரம். ஆனால் அவன் வந்து 10 முறையுமே மாறாமல் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து பெருமையோடு கூட கர்த்தரோடு கூட போராடினவனாக இருந்தான் என்று சொல்லி அவனுடைய குணாதிசயத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. நமக்கும் பார்வனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன, நம்மையும் பார்வனையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், யோசிக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், வாதைகளினாலே சோர்வுற்றதின் நிமித்தம் பார்வன் மோசியை அழைக்கிறார். ஸோ ஒவ்வொரு வாதை நிமித்தமாக சோர்ந்து போனது நிமித்தமாக பார்வன் மோசையை அழைச்ச யோ எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம் தவறுகளினால் பாதிக்கப்படும் போது நாமும் யெஷுவாவின் மூலமாக மன்றாடுகிறோம். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம செஞ்ச தவறுகள் அநேக வேலைகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டு தான் இருக்கிறோம். திரும்ப திரும்ப செய்துவிட்டு மறுபடியும் யெஷுவாவின் இடத்துல வந்து ஐயோ யெஷுவா எனக்காக மன்றாடுங்க, யெஷுவா நாமத்தினால நான் செபிக்கிறேன், என்னோட பாவங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நாமும் கூட பல முறை இதே போல தான் கர்த்தருடைய சமூகத்தில் பாவம் செய்து செய்து நாமும் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ நமக்கும் கூட பார்வனுக்கும் நமக்கும் கூட அதிக வித்தியாசம் கிடையாது. நம்ம ஒருவேளை பார்வனை ரொம்ப கெட்டவனா நம்ம நினைக்கலாம். நமக்குள்ள இருக்கிற என்ன இன்னைக்கு நிறைய சுபாவங்கள் மாறாத விட முடியாத பாவங்களும் கூட நமக்கு இவைகளை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்மிடத்திலுமே ரொம்ப பொறுமையாகத்தான் இருக்கிறார். நமக்குமே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இரக்கம் செய்கிறவராக கிருபை செய்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. மோசே யெஷுவாவின் நிழலாட்டம் இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பின்பு அவர் தோன்றினார் என்றதான தலைப்பு தானே நம்முடைய தோரா தகுப்பகுதி. ஒவ்வொரு முறையும் மோசே தோன்றுவது யெஷுவாவின் இரக்கத்தை மன்றாட்டையும் உணர்த்துகிறது. ஒவ்வொரு முறையும் மோசே யார் முன்னாடி தோன்றுறார் தெரியுமா, கர்த்தர் முன்னாடி தோன்றுகிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கிறார், மன்றாடுகிறார். யாருக்காக மன்றாடுகிறார் தெரியுமா, தவறு செய்யக்கூடியதான இந்த பாவம் செய்யக்கூடியதான இந்த பார்வனுக்காகவும் இந்த எகிப்து ஜனங்களுக்காகவும் கூட போய் மன்றாடுகிறார். இன்னைக்கு யெஷுவாவும் கூட அப்படித்தான், ஒவ்வொரு முறையும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நின்று கொண்டு நமக்காக அவரை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டிருக்கிற, அவரை தொடர்ந்து குத்தி கொண்டிருக்கிற, நமக்காக கூட தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். பின்பு நான் தோன்றி என்றதான வார்த்தை யெஷுவாவுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பொருந்தும். அவர் நமக்காக ஒவ்வொரு முறையும் பிதாவினுடைய சமூகத்தில் தோன்றி அவர் மன்றாடி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நான்காம் பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டுகள் ஈத்திலே தோன்றுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வண்டுகளுக்கும் ஒரு தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள். எதுக்கெல்லாம் தெய்வம் வைத்திருக்கிறாங்கன்னே தெரியல ஈத்தில், ஏகப்பட்ட தெய்வங்கள். இது ஒரு விதமான ஒரு வண்டு, இதை வந்து கெப்பரி என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார்கள். இது வந்து சிருஷ்டிப்பின் அதாவது சூரிய ஓட்டத்தின் கடவுள், மறுபிறப்பின் கடவுள் என்று சொல்லி இதை நம்பி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எகிப்தியர்கள் மீது மட்டுமே வந்த வாதை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வண்டுகள் தான் நம்ம வந்து இந்த மம்மி படத்துலலாம் பார்க்குறோம். ஸோ அதில் இந்த வண்டுகள்லாம் வந்து உடம்புக்குள்ளே ஏறுற மாதிரிலாம் நம்ம நிறைய காரியங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் வண்டுகள் தான் இந்த 4வது வாதையாக அவர்கள் மீது வந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். 5வது வாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகள் மீது கொள்ளை நோய். ஸோ இந்த கால்நடைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கால்நடைகளையுமே அவர்கள் என்ன பண்ணாங்க, தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்தார்கள். பசுவை தெய்வமாக வணங்கி எகிப்தியர்கள் கால்நடைகள் மீது பசுவை தெய்வமாக வணங்கிய எகிப்தியர்களின் கால்நடைகள் மீது கொள்ளை நோய் வந்து மரித்து போயின. பசு மாத்திரமல்ல ஆடுகளையும் கூட என்ன பண்ணாங்க, அவங்க தெய்வமாக வணங்கினார்கள். அதனால்தான் பார்வன் சொல்றாரு, இங்கேயே பலி செலுத்துங்கன்னு சொல்லும்போது இல்லை, எகிப்தியர்களுக்கு வந்து ஆடுகள்லாம் புனிதமான காரியம், அதை வந்து அவர்கள் முன்னாடி நாங்கள் பலி செலுத்தினால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கல்லெறிந்து கொள்வார்களே அப்படின்னு சொல்லிட்டு மோசே பார்வனிடத்தில் சொல்லுகிறார். ஸோ இதையெல்லாமே தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்தாங்க. ஹத்தோர் என்றதான இந்த தெய்வத்துக்கு ஹத்தோர் என்று சொல்லி பெயர், அன்பின் அல்லது பாதுகாப்பின் பெண் தெய்வம் என்று சொல்லி ஆடையும் மாடையும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். 6வது வாதை
என்னன்னு பார்க்கும்போது சாம்பலிலிருந்து கொப்பளங்கள் பறந்ததை நம்ம பார்க்கிறோம். இதுவும் அவர்களுடைய ஒரு தெய்வத்தின் மீது வந்ததான ஒரு வாது. இது ஐசஸ் என்று சொல்லி சொல்லக்கூடியதான மருத்துவத்தின் அல்லது சமாதானத்தின் தெய்வம் என்று சொல்லி இந்த தெய்வத்தை குறித்து பார்க்கிறோம். தங்கள் மருத்துவ தெய்வத்தால் கூட குணப்படுத்த முடியாத கொப்பளங்கள், இந்த கொப்பளங்களை குறித்து பார்க்கும்போது அவர்களுடைய மந்திரவாதிகள் மீதே, அவருடைய மருத்துவர்கள் மீதே இந்த கொப்பளங்களை வந்துச்சேன். அவங்களா இது நிமித்தமாக பாவம் முன்னாடி கூட வந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மருத்துவர்களும் கூட அவருடைய சுகமளிக்கக்கூடியதான் இந்த தெய்வத்தால் முடியாத ஒரு காரியம் அவர்கள் மீது வந்ததை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். இது மூலமாக கர்த்தன் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுகிறார், இந்த தெய்வத்தில் எதுக்குமே எந்த பவருமே கிடையாது, ஜீவனில் தேவனுக்கு முன்னாடி இந்த எந்த தெய்வங்களுக்கும் எந்த ஒரு பவரும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக ப்ரூவ் பண்ணுகிறார். அடுத்த ஒரு வாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வாதை, அக்கினியும் கல்மழையும். இதை வந்து நூட் என்று சொல்லக்கூடிய வான கடவுள் மீது வந்ததான ஒரு வாது. இந்த வாது பார்க்கும்போது வானத்திலிருந்து தான் வந்தது. கர்த்தரை போல வேறு தேவன் இந்த பூமியில் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் வானத்திலிருந்து கல்மழை பூமியில் விழுந்த உடனே அக்கினியாக மாறிடுச்சு. ஸோ எந்த கடவுளை கடவுளை அவங்க வணங்கினார்களோ அதே வானத்திலிருந்து அவங்க பார்த்து பயப்படக்கூடியதான அக்கினியும் கல்மழையும் அவங்க மேல் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அந்த தோரா பகுதியில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முதல் இடம், நம் வாழ்வில் பெருமைக்குரியவர்கள் நம் விக்கிரகங்களாக மாறிவிடுகின்றனர். நம் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் எந்தெந்த நபர்களை பெருமைக்குரியவர்களாகவும் ஒரு மேன்மைக்குரியவர்களாக நம்ம வைத்திருக்கிறோம், அவர்களாக நமக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. கர்த்தரை வைக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களை யாரெல்லாம் வைக்கும்போது அது விக்கிரகங்களாக மாறிவிடுகிறது. இவற்றை அகற்றாத பட்சத்தில் வாதை இதன் மீதும் வரும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த தோரா பகுதியில் நம்ம பின்பு நான் தோன்றி என்றதான தோரா பகுதியில் கர்த்தர் யேசுவா நமக்காக தோன்றுகிறதான ஒரு நமக்காக மன்றாடுகிறதான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த மன்றாட்டிலேயே நம்ம இல்லாதபடிக்கு தொடர்ந்து நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக அவருக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத நமக்கு மேன்மையான காரியங்களை தடையாக இருக்காமல் அவைகளை நாமே அகற்றக்கூடியதான செயல்பாட்டில் நாம் இறங்குவோம். சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஷலோம் ஷலோம்.